வெல்கம் டு மேக்ஸ் டெக் சேனல். வாங்க இந்த சம்மை பார்க்கலாம். 7/12 பவர் வந்து -4 இன்ட்டு 7/12 பவர் வந்து 3x ஈக்குவல் டு 7/12 பவர் வந்து 5 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, கீழே இருக்கிற நம்பர் அடிமானம் வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த கணக்கு வந்து எப்படி போடணும்னு சொல்கிறேன். இதில் இந்த கணக்கு வந்து ரொம்ப ஈஸியான கணக்கு தான். இதில் என்ன அர்த்தம்னு கேட்டால், இதில் வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஒரே மாதிரியே இருக்கும், அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் தப்பாக போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த ரெண்டு ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னு, இது ஒரு ஃபார்முலா. ஏ பவர் எம் ப்ளஸ் ஏ பவர் என்னு. சரிங்களா, இப்போ மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருப்போம். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னு இந்த மாதிரி ஃபார்முலா இருந்துச்சுன்னா, இங்கே கீழே இருக்கிற இங்கே ரெண்டுமே ஏ இருக்கிறதுனால, அதாவது அடிமானம் வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா அடுக்குகள் கூட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. சரிங்களா, அடிமானம் ஒன்றாக இருந்தால் அடுக்குகள் கூட்டப்பட வேண்டும், எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ரூல். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டால், இங்கே ரெண்டும் ஒரே நம்பர் இருக்கிறதுனால மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி போட்டுப்போம். இதுதான் ரூல். ஆனால் இந்த ஃபார்முலா நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சரிங்களா, இது என்ன அர்த்தன்னு கேட்டால், இந்த இடத்துல இன்ட்டு இருந்துச்சுன்னா மேலே வந்து ப்ளஸ் வந்துடுமா. சப்போஸ் இந்த இடத்துல ப்ளஸ் இருந்துச்சுன்னா மேலே வந்து இன்ட்டு வந்துடும். இந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் பண்ணி படித்து போட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா, இது வந்து ஒரு சிம்பிளான சம்மு தான். ஆனால் இந்த ஃபார்முலாவை வச்சு உங்களை கன்ஃபியூஷன் பண்ணி உங்கள் மார்க்கை குறைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஃபார்முலாக்கு உண்டான ரெண்டு டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இங்கே இன்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வரணும், இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல இன்ட்டு வரணும். சரிங்களா, ஓகே. இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சப்போஸ் சிம்பிளை மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல பெருக்கணும்னு தெரியாமல் மேலே கூட்டி போட்டுருவீங்க, கணக்கு ஃபுல்லாக தப்பாயிடும். அதனால் இந்த ஃபார்முலாவோட டிஃப்ரென்ஸை நல்லா தெரிஞ்சுக்காங்க. இப்போ உங்களுக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல இன்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நல்லா பாடுங்க. இப்போ இங்கே ஏன்னு இருக்குல்ல, இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, அப்புறம் இங்கே ஏ தான் வரும். அதே மாதிரி இங்கே 7/12, இங்கே 7/12னா இங்கேயும் 7/12 தான் வரும். ஸோ நமக்கு வந்து இங்கே கீழே இருக்கிற அடிமானத்தை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. மேலே இருக்கிற அடுக்குகள் மட்டும் பாருங்கள். என்கிட்ட 7/12 தான் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன சொன்னேன், இதெல்லாம் ஒன்றா இருந்துச்சுன்னா, இங்கே இன்ட்டு இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறத கூட்டணும்னு சொன்னேன். அப்போனா இங்கே வந்து இன்ட்டு சிம்பிள் இருக்குது, அப்போனா மேலே இருக்கிறத கூட்டணும். அவ்வளோதான் ஆன்சர், ஈஸியாக வந்துடும். நல்லா கவனிங்கம்மா, -4 இங்கே இன்ட்டு இருக்கிறதுனால நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன். சரிங்களா, சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து இன்ட்டு போட்டுப்பேன். -4 ப்ளஸ்ஸு 3x, இது ரெண்டுத்தையும் கூட்டி, அதாவது இது ரெண்டுத்தையும் கூட்டி இந்த ஆன்சர் போடுவேன், ஈக்குவல் டு 5. இதுதான் கணக்கு, புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இது ஏ பவர் எம், இந்த -4 வந்து ஏ பவர் எம், இது ஏ, இது வந்து என்ன. சரிங்களா, இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா இந்த 7/12 அதே ஏ போட்டாச்சு, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 5 வருது. ஃபார்முலா பிரகாரம் இது ரெண்டுத்தையும் கூட்டினா 5 வருது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த கீழே இருக்கிறத எதுவுமே நம்ம பற்றி அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. மேலே இருக்க நம்பர் மட்டும் பாருங்கள், -4 ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 5. அப்படின்னா இப்போ என்ன கேட்குறாங்க, ஏனில் எக்ஸின் மதிப்பு என்ன தானே கேட்குறாங்க. அதனால் எக்ஸை மட்டும் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தெரியாத எக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க. 3x இந்த பக்கம் இருக்கட்டும், ஈக்குவல் டு இந்த 5 அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கத்தில் -4 இருக்குங்களா, அது அந்தன பக்கம் போனால் +4. சரிங்களா, இந்த 3x ஈக்குவல் டு 9, எக்ஸ் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 3, எக்ஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸின் மதிப்பு என்னென்னா 3. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த இடத்துல இன்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ், இந்த இடத்துல ப்ளஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இன்ட்டு. இந்த மாதிரி வித்தியாசமான ஷார்ட்கட் சம்ஸ்லாம் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அழுத்திடுங்க. உங்கள் டவுட்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.